அப்ப இதெல்லாம் ஒரு வகையில தடுப்பு ஊசி. ஹரத்துக்கும் இதுக்கும் மக்காவுக்கு போறவன் ஹஜ் செய்யறதுக்கு தடுப்பூசி ஏத்துட்டு போறான். தடுப்பூசி எதுக்கான்? அடுத்த மேல் எனக்கு பரவாயில்ல இருக்கிறதுக்கு, பிடிக்காம இருக்கிறது. தடுப்பு ஊசி, இந்த தடுப்பூசி தான் இந்த திக்ரி செலவாத்து. ஹஜரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மீனுடைய வயிற்றுக்குள்ள அப்பட்டு விட்டாங்க. ஏதோ ஒரு இது அம்பிட்டுறாங்க, அதை குறை சொல்றதுக்கு வாங்கறதுக்கு எல்லாம் இல்லை. பேத்த அம்பிட்டுட்டாங்க. லா இலாஹா இல்லாந்த சுபஹானக இன்னைக்கு வந்து மினல் ஆலிமீ என்று ஓதிக்கொண்டே இருந்தாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா இந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தஸ்பீஹ் செய்யக்கூடியவர்களாக ஆகியிருக்கவில்லையானால் அந்த மீனுடைய வயிறு அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கபர் ஆயிருக்கும். அந்த எதனால வந்தாரு வெளியே? இந்த தஸ்பீக ஓதினத்தினால பாதுகாப்பு பெற்று வெளியில வந்தாங்க. இதை வச்சு இமாமுனா ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நெருக்கடி வார நேரத்தில், பிரச்சனை வார நேரத்தில் தஸ்பீகாத்துக்கள், விக்ருகள் இவைகளை எல்லாம் ஓதணும். ஓதி வந்தா அவன் என்ன செய்வான்? அந்த நெருக்கடியில இருந்து, பிரச்சனையில இருந்து பாதுகாப்பு பெறுவான் என்ற கருத்தை வச்சு சொல்றாங்க. இந்த இந்த தஸ்பீகை வச்சு அவங்க விளக்கம் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இப்படி எத்தனையோ ஒளிமாறு இமாம்கள் இப்படியான வேல்கள் திரிகள் வார நேரத்தில் இந்த செலவாத்து ஓதும்போ செலாத்து நாரியா என்ன நெருப்பு செலவாத்தான் சுட்டு போடுமா? அந்த இடத்து அதுவும் வந்துதான் நெருப்பு செலவாத்து. எது செலாத்து நாரியா நெருப்பு செலவாத்தான் சூட்டு போடுமா? அப்படியா? சூரத்தில் பக்கரா ஓதுனா மாடு குத்தி போடு ஓடாதீங்க. சூரத்தில் நவல ஓதுனா எறும்பு கடிக்கு போடும் ஓடாதீங்க. அலந்தர கைது பகல் எறும்புக்க ஓடாதீங்க. யானை துப்பிக்கச்சால் தூக்கி அடிச்சு போடும். இதுதானே இதெல்லாம் வந்துட்டு போன விஷயங்கள் தான். அப்ப அப்ப இடத்துல மரத்துலாம் சொல்லியாச்சு. இன்றைக்கு இந்த இந்தியாவில் யாரு அலாவுதீன் ஒளியுள்ளா வாப்ப ஊராய்க்கு மேல பேரு பாப்பா, அந்த ஊர்ல ஒரு தியாரம் இருக்கு அலாவுதீன் ஒளி. அவங்க ஏழு இடத்துல அடங்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த இந்த தாலிக்கு போற வழியில அங்கேயும் அடங்கப்பட்டிருக்கிறாங்க. எங்கெங்கே அடங்கப்பட்டிருக்கிறான்? புத்தளத்துல பள்ளிவாசல் துறையில அவங்கள தர்பாரு பைத்தியகாரனை கொண்டாந்து கட்டி வச்சிருக்கி, சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கி. அவனும் சுகமாகித்தான் போறான், அவனும் சுகமாகித்தான் போறான். ஷேக் தாவூத் ஒலியுல்லாவுடைய ஜியாரத்துல நோயாளிகள் எல்லாம் கொண்டாந்து போட்டிருக்கி. அவங்க நோய் எல்லாம் குணப்பட்டதுக்கு பின்னால ஜியாரத்தை செஞ்சுட்டு அவங்க போயிடுறாங்க. இதெல்லாம் நாங்க கண்ணால பார்த்துட்டு வந்தது. அப்ப ஒளி மாறு பக்குவப்படுத்துறாங்க, வேலை குணப்படுத்துறாங்க. அவங்க மீது நம்பிக்கை வரணும், அங்க மீது நம்பிக்கை வரணும். அடுத்தது இந்த நோய்கள், அதாவது தொற்று நோய்கள், இதுல வபாத்தாகிறவங்க ஷஹீது. இது வபாத்தாகிறவங்க ஷஹீது. உங்களுக்கு தெரியும் இந்த கோலையில இருக்கார் வாயுத் ஆலிமிஷான் ஒரு ஆள் இருந்தார், மொத்த அபிட்டார். அவர் நானா அவர் ஆள் அப்துல் காதிர் ஆலிம் சாஹிபு. அவர் நானா அவர் அந்த காலத்துல புதக்குடியில ஓடினவர். நூரியாவில் புதக்குடியில் ஓடி தகசீலா இடத்துக்கு 3 மாசம் தான் இருந்துச்சான். அதில் அவருக்கு வாந்தி பேதி நோய் வந்த அத்திக்கரைக்கு வந்து அத்திக்கரையில் இருந்த முதலாவது புதக்குடிக்கு மதரசாவில் இவருக்கு தான் முதலாவது வாந்தி பேதி நோய் வந்து வபாத்தாகிட்டார். மயத்தை குள்பாட்டி வச்சு இருந்துச்சான். தக்கீர் கட்டி விரல்ல ஒரு ஈ வந்து நின்றுச்சான், விரல் உசுப்பிச்சான், ஈய விரட்டிருச்சான். அப்ப உஸ்தாது சொன்னாராம், இவர் ஷஹீது. உலா தகசபன்னல்லதீன குதிலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத்தா, அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டவர்களை மரணித்தவர்கள் நீங்க நினைக்க வேண்டாம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறா. இவர் ஷஹீது, இவர் ஒளியுள்ளா என்று சொன்னாங்களாம். அப்ப ஒளி மாறு அவங்க சொன்ன வார்த்தைகள்
அதுகளை வச்சு நாங்கள் அமல் செய்யும் பொழுது எல்லா ஆபத்துக்கள்ல இருந்து நாங்கள் விடுதலை பெறலாம். இந்த அடிப்படையில் புர்தா ஷரீஃபு, புர்தா ஷரீஃபு நாங்கள் கண் கண்ட வித்தையில உள்ளத, கண் கண்டதுல ஒரு ஆளுக்கு சக்கராத்து வருத்தம். அப்ப நான் சின்ன பிள்ளை, ஒரு ஏழு எட்டு பேர் சேர்ந்து ஓதுறாங்க, புர்தா ஓதுறாங்க, அதான் பள்ளிக்கு போய்க்கொண்டே புர்தா ஓதுறாங்க, நல்ல சக்கராத்து வருத்தம் அவருக்கு. ஓதி 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 போயிட்டு ரெண்டு நாள் கழிஞ்சு பார்த்தா அவர் ரோட்ல நடமாடுறாரு, ரோட்ல நடமாடுறாரு. அவர் நடமாறி ஒரு ஒரு கலவைக்கு பின்னாலே இரண்டு வாக்களை மௌத்தாயினார். இது புர்தா, எத்தனை முந்தி ஓதுவாங்க, சக்கராத்தி வேதனை வந்துட்டா இந்த புர்தா ஓதுவாங்க, பத்ரியா ஓதுவாங்க. அப்ப எங்கட முன்னிய சேகமார்களா இருந்தாலும் இமாம்களா இருந்தாலும் இது போல போல்பட்ட வியாதிகள் வார நேரத்துல ஓதல்கள் சிலரை வச்சிருக்கிறாங்க, குத்துபியா வச்சிருக்கிறாங்க, குத்துபியா வச்சிருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இந்த பூமி அதிர்ச்சி ஒன்று ஏற்பட்ட சில சில இடங்கள்ல ஏற்பட்ட. அப்ப அப்துல் ரஷீத் தங்கள் வாப்பா கல்ஹாமத்தில இல்ல நீவல்பட்டியில இருந்தீங்க. அப்ப அன்றைக்கு ராவ் இருந்த வாக்கில் சொன்னாங்களாம், இந்த குத்துபியா ஓதுறதுக்கு ஏற்பாடு செய்யுங்க. அப்ப குத்துபியா ஓதுறதுக்கு ஏற்பாடு செஞ்சு குத்துபியா ஓதிட்டு முடிஞ்சு. அடுத்த நாள் யாரோ வந்து சொன்னான், வாப்பா நேத்து ராவ் பூமி அதிர்ச்சி ஏற்பட்டீங்க சில சில இடங்கள்ல. அதுக்குத்தானே மக்களே நாங்க நேத்து ராவ் குத்துபியா ஓதினேன், அதுக்குத்தான் நாங்க நேத்து ராவ் குத்துபியா ஓதினேன். சில சில ஊடுகள்ல கொஞ்சம் கொஞ்சம் அப்படி உசுந்து இருக்குது, சாமான எல்லாம் வச்சிருந்த சாமான் எல்லாம் கீழே உளுந்திருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் இதுதான் பாதுகாப்பு. அவுராதிகள், குருதா, வித்திரியா இதெல்லாம் பாதுகாப்பு. ஆனா இன்னைக்கு அது விட்டாச்சு. மலை வைத்து ஓதுற முந்தி காலத்துல மலை வைத்து, அது சுபஹான மௌலூதுல வரும், சல்லி அன்பு சல்லி மன்னிடு வரும், வெள்ளம் பகிர மலையை அஸ்கிபு ரப்பி எங்கள் இலாகடாதெல்லாம் வரும். நாங்க சின்ன காலத்துல எங்கட ஊர்ல பெரிய பஞ்சம், தண்ணி ஒரு சொட்டும் இல்ல பள்ளிக்கணத்து தவிர பள்ளிக்கணத்தை தவிர ஊருல ஆறும் பத்தி ஓடையும் பத்தி எல்லாம் பத்தி ஆத்துல ஓரத்துல மண்ணை தோண்டினாலும் தண்ணி இல்ல, எல்லாம் தாகிச்சு போயிட்டு. அப்ப எங்களை வீட்டுக்கிட்ட இருக்குது ஒரு தக்கியா, கோட்டார் பாபா அவங்கள தக்கியா, இத உற்பத்தி பிள்ளை அடங்க வட்டிக்கிறவங்க, அவங்க கட்டின தக்கியா 1929 அந்த தக்கியாவுல வெள்ளிக்கிழமை ராவுக்கு ராத்தி போதற இஷாவுக்கு பின்னால ஏறக்குறைய 12 மணியாகும் ராத்திரி முடிகிறதுக்கு நல்ல அழகான ராத்தி அரபு தமிழ்ல பைத்துக்கள்லாம் வரும், இந்த தஸ்மீகாத்துக்கள்லாம் வரும் அந்த ராத்தி போதற. அப்ப இந்த பஞ்சம் வந்துருச்சா, மழை இல்லாம போச்சா, எல்லாம் வத்தி போச்சா, அப்ப எல்லாரும் கூடி முடிவு செஞ்சாங்க, நாங்க மழை பைத்து ஓதுவோம், வயல்ல மேக்கட்டி கட்டிண்டு. பள்ளிக்கு முன்னாலே ஒவ்வொரு வயல்வெளி இருக்கு, அதுல 4 கம்பு நாட்டி ஒரு புடவையோட கட்டி மழை பைத்து ஓதினேன். 7 நாள் மழை பைத்து ஓதினேன், 8வது நாள் இனி மழை பைத்து ஓதிட்டு போற நேரத்துல முடிஞ்சு போற நேரத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சு குடையப்படுத்தி முடிகிறதுக்கு. இது நாங்க தன்னாலே கண்டு எங்கட வரல, எங்கட வாழ்க்கையில நடந்தது. அப்ப அந்த மகான்கள் எல்லாம் சும்மா எழுதி வைக்கல, அவங்க எழுதியிருக்கிறாங்க, அது அவங்க பயிற்சியில கொண்டாந்திருக்கிறாங்க, அதுல பிரயோசனத்தை கண்டும் இருக்கிறாங்க.